Hi, hello and welcome. This is HR Lutha from Chengalpet St. Paul's. In our class 12 oda unit 3 partnership fundamentals oda interest on drawings da namba paathutirukom. Idhila namba yerkadave direct method paathom adukana sums pota oru rendu sum ungalkana practice work kaga kudutha exercise number 13 answer correct ah irukkaam check panikonga. Idhukku practice work indradhala question kudukala. Idhu withdrawn vandu March, June, September, December amount 4000 ellarkliyum. Rate vandu anga question la kuduthirukka 6% அது 6/100 போட்டுருவோம் பீரியட் அப்படின்னும் போது என்னன்னு பண்ணலாம் க்ளோசிங் டேட் வந்து 31st டிசம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மந்த்ஸ் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மந்த்ஸ் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மந்த்ஸ் டிசம்பர்லேருந்து டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31st வரைக்கும் நமக்கு 1 மந்த் அதனால் 1/12 ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கான ஃபார்முலா amount of drawings into rate of interest into period of interest and the amount போட்டாச்சு rate போட்டாச்சு period போட்டாச்சு இப்போ நம்ம இது calculate பண்ணும்போது 200 140 rupees 80 rupees 20 rupees total of 440 இதுதான் total amount of drawings இதுதான் exercise sum 13 கான answer check பண்ணிக்கோங்க நீங்க போட்டிருந்தீங்கன்னா அடுத்து exercise sum number 14 இந்த 14th sum கான ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மேத்யூங்கிற ஒரு பார்ட்னர் அவர் வந்து 20,000 வித்ட்ரா பண்ணிட்டாரு அவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 10% க்ளோசிங் டேட் வந்து 31st டிசம்பர் 2018 கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் எப்போ வித்ட்ரா பண்ணார் அப்படிங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணலை ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கான் 20,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான் 10/100 பீரியட் அப்படிங்கிறது அவர் என்னைக்கு வித்ட்ரா பண்ணுறது பண்ணார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் சின்ஸ் அ டேட் ஆஃப் ட்ராயிங் நாட் மென்ஷன்ட் அப்படின்னா ஆவரேஜாக நம்ம 6 மந்த்ஸுக்கு போடணும் 6/12 ஸோ அதை தான் நான் இங்கே 6/12 ஆவரேஜாக போட்டிருக்கேன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1000 ஸோ இதுதான் எக்ஸசைஸ் சம் நம்பர் 13 and 14 ஆன்சர் சரியாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி அடுத்தது ப்ராடக்ட் மெத்தடை பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் 3 மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன் 1 டைரக்ட் மெத்தட் அதில் உள்ள எல்லா சம்ஸும் நம்ம போட்டாச்சு அடுத்தது நம்ம ப்ராடக்ட் மெத்தடை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் 3 மெத்தட் சொல்லியிருந்தேன் டைரக்ட் மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட் ஆவரேஜ் மெத்தட் அதில் நம்ம டைரக்ட் மெத்தட் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் மெத்தட் ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தடை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ப்ராடக்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சம் போடும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து மந்தில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் மந்தில் கால்குலேட் பண்ணணும் இஃப் த ப்ராடக்ட் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நம்ம என்ன பண்ணணும் டேஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ இப்போ இது இந்த ப்ராடக்ட் மெத்தடில் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் இன் ஆல் த சிச்சுவேஷன் எல்லா சிச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இட் கேன் பி யூஸ் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு த டைரக்ட் மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா டைரக்ட் மெத்தடு அதுக்கு பற்றி கூட நம்ம ப்ராடக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ப்ராடக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு 1/12 இஃப் இட் இஸ் இன் த பேசிஸ் ஆஃப் மந்த் அப்படின்னா 1/12 போடணும் இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டேஸ் அப்படின் போது 1/365 டேஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இன்டு 1/12 ஆர் 1/365 சரி இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் அவன் கொடுத்துருப்பான் இல்லையா பர்சன்டேஜில் அது வந்து 6%னா 6/100 அப்படின்னு போடணும் இது வந்து ஸ்டாண்டர்டாக எய்தர் 1/12 இருக்கணும் இல்லைனா 1/365 இருக்கும் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே மந்த் பேசிஸ் தான் ஸோ 1/12 நம்ம போட போகிறோம் ஓகே இப்போது எக்ஸசைஸ் சம் நம்பர் 15 பார்க்கலாம் நம்ம இந்த எக்ஸசைஸ் சம் 15 என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லையா எக்ஸசைஸ் சம் நம்பர் 12 அதே சம்மு தான் அதில் எப்படி டைரக்ட் மெத்தடில் என்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் ப்ராடக்ட் மெத்தடில் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால இதே சம் அப்படியே கொடுத்துருக்காங்க
சரி இதுல என்னன்னா சந்தோஷ்ங்கற ஒரு பார்ட்னர் அவரோட இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து as per the partnership deed வந்து 6% அப்படினு கொடுத்திருக்காங்க அவங்களோட க்ளோசிங் டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க 31st December 2018 அப்படி சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா டேட் फेब्रुवारी மே ஜூலை அக்டோபர் அவர் எவ்வளவு வித்ட்ரா பண்றாரு 2000 10000 4000 6000 கால்குலேட் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்டர் ப்ராடக்ட் மெத்தட் அப்படினு அவங்களே கொடுத்துட்டாங்க சோ அதே சம்பதம் டைரக்ட் மெத்தட்ல இல்லாம प्राडक्ट मेतड एपी कलकुलेट पड़वी अभी कोशन सो इन सल्यूशन इंबर टेबलेट पालों फर्स्ट वो डेट आफ ड्राइंग अमौंट आफ ड्राइंग पीरियड अप टू अभी अतस्ट कालम प्राक्ट सर डेट वो नम्बर मेन पड़ी फेब्रवरी मे जूले अलग्रो अमौंट अमौंट अब का पीरियड अप टू अभी नम्बर पीरियड कलकुलेट पड़े फेब्रवरी डिसंबर वरीकों 11 मंथ्स मेल डिसंबर वरीकों 8 मंथ्स जूले डिसंबर वरीकों 6 मंथ्स अक्टूबर डिसंबर वरीकों 3 मंथ्स सर इतनी वर्द अब पाकल इतना प्राक्ट मेतडा इंट्रस्ट वो कैलकुलेटड वो टोटल आफ द प्राक्ट सो अदान स्टेप्स अब पाता अमौंट विड्रॉन इंटू पीरियड आफ इंट्रस्ट सर अमौंट विड्रॉन इतना अमौंट विड्रॉन இல்லையா இன்டு பீரியட் இதுதான் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணி வெச்சுக்கோ இல்லையா फेब्रुवारी ல இருந்து டிசம்பர் இது என்ன பண்ண சொல்றோம் மல்டிப்ளை பண்ண சொல்றோம் ப்ராடக்ட் அப்படினா மல்டிப்ளை பண்றதுதான் சோ 2000 இன்டு 11 போட்டா 22000 10000 இன்டு 8 போட்டா 80000 4000 இன்டு 6 போட்டா 24000 6000 இன்டு 3 போட்டா 18000 சரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் ஆயிச்சா அடுத்த ஸ்டெப் சம் ஆஃப் தி இன்டிவிஜுவல் ப்ராடக்ட் சோ இதுக்கான சம் சம்னா ஆட் பண்ணனும் சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 144000 கிடைக்குது இதுதான் சம் ஆஃப் தி ப்ராடக்ட் அடுத்த ஸ்டெப் என்ன கால்குலேட் தி இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யூசிங் தி ஃபார்முலா சோ இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ராடக்ட் மெத்தடா இருந்தா என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் சம் ஆஃப் தி ப்ராடக்ட் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இன்டு 1/12 இங்க मंथல தான் பண்ணிருக்காங்க அதனால நம்ம இந்த இந்த 1/12 தான் எடுத்து நம்ம இத கால்குலேட் பண்ண போறோம் सो इप्पो नम्ब वंदु इदुकान सल्यूशन पार्त्तुंडिरुक्कोम सल्यूशन वंदु इंद टैबलेट कॉलम पोडणुम अडुत्तु फर्स्ट स्टेप वंदु अमौंट विथड्रॉन इंटू पीरियड अमौंट विथड्रॉन इंटू पीरियड पोट्टाच्चु अडुत्तु सम ऑफ द इंडिविजुअल प्रोडक्ट सम ऑफ द इंडिविजुअल प्रोडक्ट कंडुपिडिच्चाच्चु थर्ड स्टेप वंदु कैलकुलेट द इंटरेस्ट ऑन ड्राइंग्स बेस्ड ऑन द फार्मूला सो इदु स्पेस कंस्ट्रेंटंगिरनाल इदिलये अदे अप्पडिये ना सब्स्टिट्यूट पण्रेन इंद फार्मूलाल अप्पडिये सब्स्टिट्यूट पण्रेन सम ऑफ द प्रोडक्ट अप्पडिना इतनी आड पड़ी नमक वो 1,44,000 अम आफ द प्राक्ट इंटू रेट अब कुछ इंट्रस्ट आन ड्राइंग रेट 6% 6/100 इंटू इत मंत अभी एनाको 1/12 1,44,000 इंटू 6/100 इंटू 1/12 नमक रुपी 720 नहीं सो உங்களுக்கு 720 தான் ஆன்சர் வரும் அது நம்ம டைரக்ட் மெத்தட்ல பண்றோம் இதே மாதிரி டேட் அமௌண்ட் பீரியட் போட்டு நம்ம என்ன பண்ணிப்போம் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் னு போட்டு நம்ம போட்டுறோம் இதே 720 அப்படிங்கற ரூபீஸ் 720 ங்கற ஆன்சர் தான் வந்திருக்கும் எதுக்கு இத சொல்றேன்னா இந்த ப்ராடக்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தடும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் அதாவது we are calculating the interest based on the total of the products அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சோ இந்த ஒரு சம்மோட நமக்கு வந்து product method ஓவர் ஆயிடுது சோ product method அப்படினா into 1/12 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேமா அடுத்து நமக்கு இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு average method அத நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் கீனா அப்சர்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் hope we will meet in the next class. Thank you.